குருவேஷம். இருபத்தஞ்சு வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இதை போ, இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவே துணை. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக 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 முக்கியமானது. ஏன் முக்கியமானது? இப்போ பிரதமர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா பிரதமருக்கு பவர் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பிரதமரே நம்மளுடைய எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அவருடைய வேலையில் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு? பிரதமர் கீழே என்ன அமைச்சர்கள், அமைச்சர்கள் கீழே என்ன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர், அந்த மாதிரி சிஎம்ஐ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே அமைச்சர்கள், அவங்களுக்கு கீழே எம்எல்ஏஸு, எம்எல்ஏஸு கீழே கவுன்சிலரு, வார்டு வாய் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா. ஏன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அதனால் உங்களுக்குன்னு ஒரு சில பவரை கொடுத்துட்றேன், நீங்கள் போய் இந்தந்த வேலையெல்லாம் முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லையா. அதே போல தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தோட பேராற்றலை நீங்கள் பிடிச்சி எல்லாத்தையும் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது யோக நிலையில் போகும்போது அது வேறு மாதிரி போகும். முதல்ல மனித வாழ்க்கைக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா சில பேர் வந்து எல்லாருமே யோக வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை விரும்புகிறது கிடையாது. ஏன்னா சில பேர் இந்த மனித வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியன்றீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு மேட்ரு இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட குலதெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த குலதெய்வம் என்பது அந்த பரபிரம்மத்தினுடைய பிரபஞ்ச பேராற்றலினுடைய சக்தியை பெற்றது தான் அந்த குலதெய்வம். குலதெய்வம்ன்றது ஒன்றும் கிடையாது, உங்களுடைய குலத்தில் உங்களுடைய ஜாதியில் உங்களுடைய சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்ந்த காலத்தில் ஒரு சில யோக நிலைகளில் ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்து நம்மளோட குலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாபெரும் பேராற்றலை வாங்கி தங்களுடைய ஆற்றலாக அந்த குலத்துக்காகவே கொடுத்துட்ருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் குலதெய்வம். அவங்களோட வேலையே என்னென்னா அவங்களோட குலத்தை பாதுகாக்க வேண்டும், அதனால தான் அவங்களுக்கு பேர் குலதெய்வம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிங்கனாலும் ஏதாவது திதி கொடுத்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட மந்திரங்களில் குலதெய்வத்தையும் வணங்கி குலதெய்வமும் வர வேண்டும் தான் கூப்பிடுவாங்க முதல்ல. ஏன் அப்படின்னா எந்த தெய்வம் வந்து சப்போர்ட் பண்ணுனாலும் முதல்ல குலதெய்வத்தோட சப்போர்ட் வேணும். குலதெய்வத்தோட சப்போர்ட் இல்லைன்னா மற்ற தெய்வங்களோட சப்போர்ட் கிடைக்காது. அதனால் குலதெய்வ வழிபாடுன்றது அவ்வளவு முக்கியம். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா மனம் குளிர்ந்துடும். உங்கள் குலதெய்வம் நம்மளை கும்பிட்றானே, ஏன்னா அது உங்களை மாதிரி மனித நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போன தெய்வம் தான், அது உங்களுக்கு 24 hours பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. அப்போ என்ன அந்த தெய்வங்களுக்கு வேணுங்கக்கூடிய விஷயங்களை அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி முடிந்த அளவுக்கு தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உயிர் கொலை பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. சில குலதெய்வங்களுக்கெல்லாம் கடா விட்டுறீங்க, கோழியாக இருக்கிறீங்க, அந்த வேலையை பண்ண வேணாம். ஏன்னா எந்த குலதெய்வமும் எனக்கு இதை பண்ணுன்னு கேட்கல, அது நம்மளுடைய அறியாமை. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. ஏன்னா உயிர் கொள்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, உயிர் ஏன் காப்பாற்றணும், ஜீவகாரியன்ற தலைப்பில் தனியாக பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. அதனால் தயவு செஞ்சு உயிர் கொலைகள் மட்டும் பண்ணாதீங்க. அது இல்லாமையும் உங்களோட குலதெய்வத்தை மனம் குளிரும்படி வச்சுக்கலாம். உங்கள் தெய்வம் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும், எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு வந்து கடா வெட்டுலாம் எதிர்பார்க்கலங்க. உங்களோட மனம் தூய்மையாக இருக்கா, நீங்கள் நல்லவனாக இருக்கீங்களா, நீங்களும் அந்த தெய்வம் தன்மைக்கு போகிறீங்களான்னு தான் அதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் தயவு கூர்ந்து குலதெய்வ வழிபாடை தொடங்குங்கள். நீங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. குலதெய்வம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அங்கே போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கள், அதை நல்லா வைங்க. இல்லை உங்களால் அவ்வளோ தூரம் போய் பண்ண முடியல அப்படின்னா உட்கார்ந்த இடத்துலையே உங்களோட குலதெய்வத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். குலதெய்வம் எதுன்னு தெரில, குலதெய்வமே அப்படின்னு நினச்சிங்கனாவே வந்துடும். அப்படி இல்லைனா கூட ஒரு சில ஜோதிடர்கள் அந்த குலதெய்வம் என்ன, உங்களோட குலதெய்வம் என்னன்றதை கண்டுபிடிச்சி தரக்கூடிய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. இப்போ சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட நிலையம் இருக்குது. ஜோதிடர் வேலுச்சாமி, வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி கணிச்சு கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன குலதெய்வம்னே தெரியலனா கூட உங்களோட குலதெய்வம் இதுதான்றதை கணிச்சு சொல்லிடுவாப்பில், அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறாரு. இந்த நீ அந்த அதே ஜோதிடர்கிட்ட போகணும் அப்படின்றது கிடையாது, நீ எந்த ஜோதிடர்கிட்ட வேணாலும் போங்க, அதை கரெக்டாக கணித்து கொடுக்க தெரிந்திருந்தால் அதுவே போதுமானது. அந்த குலதெய்வத்தை தெரியாதவங்க அதை பிடிச்சிக்கோங்க, தெரிஞ்சவங்க அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க. உங்களோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், இந்த வாழ்க்கையை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ மாபெரும் சூட்சமம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, அதை விட்டுறவே விட்டுறாதீங்க, அவ்வளோ முக்கியங்கிறது.